ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போது ஆப்டிடியூடில் காலண்டர் அப்படின்ற சம் வச்சு அதை பற்றி பார்க்க போகிறோம். காலண்டர் அப்படின்ற சம்னா ஏதோ ஒரு டேட் நம்ம கொடுத்துட்டு அது வந்து என்ன கிழமை அப்படின்ற மாதிரி கேட்பாங்க, அது என்ன டே அப்படின்ற மாதிரி. ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த டேஸில் இருக்க ஒரு பேசிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்குவோம். 1 இயர் அப்படின்னா 365 டேஸ், அது நம்ம எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும். 1 வீக்னா 7 டேஸ். இப்போ 1 இயரில் அப்போ எத்தனை வீக் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, எத்தனை வாரம் இருக்குன்னா 365 ஏழால் டிவைட் பண்ணோம்னா நமக்கு வந்து 52 வாரம் ப்ளஸ் 1 டே வரும். அதாவது 52 × 7 364 வரும், மீதி வந்து ஒரு நாள் இருக்கும். அதான் 52 வாரம் 1 டே அப்படின்னு எழுதியிருக்கேன். இது எதுக்காக நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன் அப்படின்னா, இப்போ 52 வீக்ஸ் வந்துருச்சு. நமக்கு வந்து 1ஆம் தேதி என்ன கிழமை இருக்கோ 8ஆம் தேதியும் அதே கிழமை தான் இருக்கும். அதாவது ப்ளஸ் 7 போட்டோம்னா, ஏன்னா நமக்கு வந்து 1 வீக் அப்படின்னா 7 டேஸ் தான். அப்போ வந்து நான் 7 நாளைக்கு வந்து திரும்ப அதே கிழமையே ரிட்டர்ன் வரும், 14 நாளைக்கு திரும்ப அதே தான் வரும். அதனால தான் வீக்ஸை வந்து பிரிச்சுருக்கேன். இப்போ வந்து 365 நாள் இருக்குது அப்படின்னா ப்ளஸ் 1 டே இருக்குது, அதில் வீக்ஸாக பிரிச்சுட்டு திரும்ப வந்து ஒரு 1 டே இருக்குது. 1 டே வந்து அப்போ 1 டே வந்து தள்ளி போகும். இந்த இப்போ இன்றைக்கி தேதி 19/12/2020 அப்படின்னா, இதே தேதி இதே மாதம் 2021 வந்து இன்றைக்கி சாட்டர்டே அப்படின்னா அடுத்தது வந்து சண்டேவாக இருக்கும், 1 டே அப்படிங்கிறதுனால. சரிங்களா, 1 டே டிஃப்ரென்ஸில். ஒருவேளை லீப் இயர் அப்படியா ஒரு லீப் இயராக இருந்ததுன்னா நமக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து 366 நாள் இருக்கும். அப்போ வந்து என்ன வரும், 52 வீக்கு ப்ளஸ் 2 டேஸ் எக்ஸ்ட்ரா இருக்கும். அப்போ லீப் இயரை தாண்டி போகும்போது மட்டும் நமக்கு என்ன ஆகும், 2 டேஸ் எக்ஸ்ட்ரா ஆகும். அப்போ வந்து அந்த லீப் இயர் எப்போ வரும், ஃபிப்ரவரி 29 வரும்போது, அப்போ அந்த டேட்டை தாண்டும் போது, இப்போது இந்த வருஷம் வந்து லீப் இயர். இப்போது நம்ம போன வருஷம் 2019 வந்து இதே தேதி வந்து என்னவாக இருக்கும்னா, நமக்கு வந்து வியாழக்கிழமையாக இருக்கும். அடுத்தது இப்போ அது லீப் இயரை தாண்டி மறுபடியும் இதே தேதி வர்றதுனால 2 நாள் தள்ளி போவோம், வெள்ளியை விட்டு சனி வந்து கிடச்சிருக்கும். பின்னாடி ஒவ்வொரு சம்மா பார்க்கும்போது நமக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இப்போது லீப் இயர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுனா, 4 வருஷத்துக்கு ஒரு தடவை நமக்கு வந்து லீப் இயர் வந்து வரும், மல்டிபிள்ஸ் ஆஃப் 4. இப்போ இயர் வந்து ஸ்டார்டிங்லேருந்து 4, 8, 12 அந்த மாதிரி போகலாம், 100, 200, 300 அந்த மாதிரி ஃபுல்லாக. இப்போ 2000, 2004, 2008 இந்த மாதிரி டிவைட் 4ஆல் டிவைட் பண்ணோம்னா மீதி வந்து நமக்கு எது எந்த வேல்யூம் வரக்கூடாது. அப்படி வர எல்லாமே நமக்கு வந்து லீப் இயர்ஸ் தான். சரிங்களா, லீப் இயர் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, 1 இயருக்கு வந்து உண்மையாலுமே 365 நாள் கிடையாது, 365 நாள் ப்ளஸ் ஒரு கால், அதாவது 365 நாள் இருக்குது. அதை தான் நம்ம வந்து 4 வருஷம் பண்ணுதுன்னா 365 × 4 4 வருஷத்துக்கு வந்துடும். இந்த கால் இன்ட்டு 4 வந்து 1 ஃபுல்லாக 1 டே ஆகிடும். அதனால தான் 4 வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம வந்து 1 டே எக்ஸ்ட்ராவாக லீப் இயர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்ருக்கோம். சரிங்களா, இப்போ வந்து இதான் நம்மளோட பேசிக். இப்போ வந்து நம்ம சம்க்குள்ளே போகலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ 8/3/2020 வந்து சண்டே, இதை வந்து நான் காலண்டரை பார்த்து வந்து இது சண்டே அப்படின்னு போட்டேன். அடுத்தது நம்ம வந்து 26/3/2020 என்ன, 2/3/2020 என்ன, அதாவது ஃபஸ்ட்டு டேட்டை மட்டும் நான் மாற்றுறேன். நம்ம எப்படி சம் போட போகிறோம்னா, ஃபஸ்ட்டு டேட்டை மாற்றி அதுக்கான கிழமை என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். அப்புறம் மாதத்தை மாற்றி அதுக்கான கிழமை என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். அடுத்தது வருஷத்தை மாற்றி அதுக்கான கிழமையை பார்த்தோம்னா நமக்கு தேவையான வேல்யூ வந்து கிடச்சிரும். ஃபஸ்ட்டு டேட் மட்டும் மாற்றுற மாதிரி நான் வந்து வேல்யூ போட்டிருக்கேன். அது மீதி மாதமும் இயரும் சேமாக இருக்குது. சரிங்களா, 26-க்கும் 2-க்கும் இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம 8ஆம் தேதியோட கிழமை வந்து நமக்கு தெரியும். 26ஆம் தேதியோட கிழமை எப்படி தெரியும்னா, 26 - 8 இங்கே போட்டிருக்க பாருங்க, 26-ல் 8 போனால் மீதி 18 நாள் இருக்குது. அதாவது 18 நாள் வந்து சேஞ்ச் ஆகுது. ஒவ்வொரு 7 நாளுக்கும் நமக்கு அதே கிழமை திரும்ப வரும். அதனால் 7ஆல் டிவைட் பண்ணோம்னா 2 7 14 வரும். 14 போக மீதி எத்தனை நாள் இருக்குது, 4 டேஸ் இருக்குது. மீதி 4 டேஸ் இருக்குது. அப்போ வந்து நமக்கு 4 டேஸ் இருக்கா. இப்போ இது சண்டே அப்படின்னா இதுக்கு அடுத்தது தான் 26 வருது. அப்போ வந்து சண்டேலேருந்து 4 நாளை கொட்டிக்கோங்க. இது சண்டே இருக்கா, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே. இப்போ பார்த்தோம்னா இது 4ஆவது நாள் வந்து தேர்ஸ்டே வருது. இப்போ 26/3/2020 என்ன வரும்னா தேர்ஸ்டே வரும் நமக்கு. சரிங்களா, டவுட்னா நம்ம வந்து காலண்டரை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்தது 8ஆம் தேதி நமக்கு வேல்யூ தெரியும். 2ஆம் தேதி என்ன வரும் அப்படின்னா 8 - 2 = 6. சரிங்களா, அப்போ 6 நாள் இருக்குது. 6 வந்து எல்லாம் டிவைட் பண்ண முடியாது. அப்போ கிழமையை 6 தடவை கூட்டிக்க வேண்டியதுதான். சண்டே இருக்கா, இது என்னென்னா கூட்டக்கூடாது. இன்னொன்று அதையும் கவனிக்கணும், 8லேருந்து 2 பேக்கில் போகுது. அப்போ வந்து நம்ம இதையும் ரிவர்ஸில் எண்ணிட்டு போகணும். 6 நாள் ரிவர்ஸில் எண்ணணும். இப்போ இது சண்டேவா, ரிவர்ஸ் பண்ணும்போது இப்போ மேலே போகணும், அடுத்துட்டு கீழே வந்துருமா, 1, 2, 3, 4, 5, 6 மண்டே. அப்போ 2/3/2020 என்ன வரும், மண்டே அப்படின்னு வரும். இது என்ன அப்படிங்கிறது நான் பின்னாடி காட்டுறேன். நம்ம என்ன பார்த்தோம், ஃபஸ்ட்டு டேட்டை மாற்றிட்டோம், அடுத்தது மந்த்தை மாற்றுறதை பற்றி தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிளுக்கு இன்னொரு தேதி நான் வச்சுருக்கேன், 19/12/2020 வந்து சாட்டர்டே.
இதை வந்து நான் காலண்டரை பார்த்து எழுதிட்டேன். இப்போ 4/6/2020 என்ன கிழமை அப்படின்னு நமக்கு வந்து தெரியணும், சரிங்களா? 4/6/2020 என்ன கிழமை அப்படின்னு தெரியணும்னா, ஃபஸ்ட்டு நம்ம தேதியை மாற்றணும். எப்போவுமே ஃபஸ்ட்டு தேதியை மாற்றுவோம், அடுத்து மாதத்தை மாற்றுவோம், அடுத்தது வருஷத்தை மாற்றிடுவோம். 19/12/2020 சாட்டர்டேனா 4/12/2020 ஃப்ரைடே வருது. எப்படி வருதுன்னா, இப்போ 19 இந்த 4 மைனஸ் பண்ணோம்னா 15 நாள். அப்போ 15 நாள் வந்து இப்போ 19 4 போகும்போது பேக்கில் போகுது, டேட் வந்து பேக்கில் போதா, அப்போ ரிவர்ஸில் போகணும். 19 4 போனால் 15, 15 7 டிவைட் பண்ணோம்னா மீதி 1 வரும். 2×7 14 முடிஞ்சிடும், மீதி வந்து 1 இருக்கும். அப்போ 1 வந்து நம்ம வந்து பேக்கில் போகணும், வேல்யூ வந்து குறையிறதுனால பேக்கில் போகணும். இது சாட்டர்டேவா? சாட்டர்டே இங்கே இருக்குது. 1 பேக்கில் போனோம்னா ஃப்ரைடே. அப்போ 4/12/2020 வந்து ஃப்ரைடே அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிச்சு. அடுத்தது மந்த்தை சேஞ்ச் பண்ண போகிறோம். மந்த்தை சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இதை பார்க்கணும். ஜனவரியில் மொத்தம் 31 இருக்குது. இது எல்லாமே நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் நல்லாவே, ஒவ்வொரு மாதத்துக்கும் எத்தனை டேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. லீப் இயரில் மட்டும்தான் ஃபிப்ரவரியில் 29 வரும், மீதி டைம்லாம் 28 தான் வரும். அதை எப்படி நான் சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போது ஒவ்வொரு மாதத்தையும் நம்ம 7 டிவைட் பண்ணிட்டோம்னா மீதி எவ்வளோ வருது அப்படின்ற வேல்யூ தான் இங்கே போட்டிருக்கேன். ஏன் அப்படின்னா, இப்போ ஜனவரி 1 என்ன இருக்கோ, ஜனவரி 8 அதே இருக்கும், ஜனவரி 15 அதே இருக்கும், அந்த மாதிரி 7 ஆட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். மீதி எத்தனை நாள் இருக்குது? மீதி 3 இருக்குது. அப்போ வந்து அடுத்த மாதத்தில் வர அதே வேல்யூவுக்கு வந்து நமக்கு வந்து 3 சேஞ்ச் ஆகும். இப்போ ஜனவரி 1 என்ன கிழமை இருக்கோ, ஃபிப்ரவரி 1 என்ன கிழமையாக இருக்கும்னா, அந்த ஜனவரி 1 கிழமையோட 3 கூட்டினோம்னா எத்தனை வருது? இப்போ ஜனவரி 1 வந்து நமக்கு வந்து சண்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஃபிப்ரவரி 1 போய் பார்த்தீங்கன்னா 3 கூட்டிடணும். 1, 2, 3 வெனஸ்டே தான் கண்டிப்பாக வரும், அந்த மாதிரி தான் வரும். அதனால தான் 7 வெயிட் பண்ணி ஒவ்வொரு மாதத்துக்கும் நம்ம வந்து ஒவ்வொரு வேல்யூவாக போட்டிருக்கேன். இதுதான் அந்த வேல்யூ. இந்த வேல்யூ மட்டும் நம்ம சைடில் எழுதிட்டோம்னா ஈஸியாக போட்டுடலாம். இப்போ பாருங்கள், மந்த் சேஞ்ச் பண்ணுறதா பாருங்கள். மந்த் சேஞ்சில் வந்து 4/6/2020 நமக்கு என்ன வேல்யூ அப்படின்னு தெரியணுமா? ஃபஸ்ட்டு 4/12/2020 கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது மந்த்தை சேஞ்ச் பண்ணோம். 12 வந்து நம்ம மந்த்தை சேஞ்ச் பண்ணோம். 12 சேஞ்ச் பண்ணும்போது என்ன ஆகும், அந்த டேட்டை வந்து வரிசையாக இருக்கும்போது 12 மாதத்துக்கு ரிவர்ஸில் தானே போகிறோம். ரிவர்ஸில் போகும்போது இதான் 12 டிசம்பர் மாதம். ரிவர்ஸில் போகும்போது இதில் இருக்க இந்த 29, 30, 31 அந்த தேதியை வந்து நம்ம கிராஸ் பண்ண மாட்டோம். அப்போ இந்த 3 டேட்டை வந்து நம்ம பார்க்க தேவையில்லை. ஆனால் நவம்பரோட அந்த 2 எக்ஸ்ட்ரா டேட் இருக்குல்ல, அதை கிராஸ் பண்ணி தான் நம்ம வந்து மேலே அந்த 6 போக முடியும். 6 ஜூன், சரிங்களா? இந்த ஜூன் மாதத்துக்கு போகணும். அப்போ மேலே என்ன இருக்குது? 2, இதில் 3, இதில் 2, இதில் 3, இதில் 3. இந்த ஜூன் மாதத்தோட 2 தேதியை கிராஸ் பண்ணி தான் ஜூன் 4 நம்மளால் போக முடியும். அப்போ இதையும் நம்ம வந்து சேர்த்துக்கணும். இப்போ இந்த எல்லா வேல்யூவும் நான் இங்கே கூட்டியிருக்கேன் பாருங்கள். கூட்டினா 15. அப்போ என்னது, 15 பேக்கில் போகணும். 15/7 அதே போல் 7 டிவைட் பண்ணிட்டோம்னா மீதி 1 இருக்குது. அப்போ 1 வந்து பேக்கில் போனோம்னா போதும். இது வந்து 4/12/2020 ஃப்ரைடே. அப்போ அதுக்கு முன்னாடி 1 ஃப்ரைடேக்கு முன்னாடி தேர்ஸ்டே. அப்போ இதோட வேல்யூ என்ன இருக்கும்? தேர்ஸ்டே. இப்படி தான் வந்தது, சரிங்களா? இப்போ 4/6 இப்போ 2020 இன்னொரு எக்ஸாம்பிள் சம் போட்டிருக்கேன். இப்போ 7/7/2020 வந்து டியூஸ்டே இருக்குது. 19/12/2020 சும்மா அடுத்தது ஒரு எக்ஸாம்பிளுக்காக போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ 19/7 போனால் மீதி 12 இருக்கா? 12 7 டிவைட் பண்ணோம்னா மீதி 5 5 என்ன பண்ணணும்? அதிகப்படுத்தணும். ஏன்னா 7 நமக்கு வந்து 19 போகுது. 5 அதிகப்படுத்தணும்னா இதில் டியூஸ்டேலேருந்து 5 அதிகப்படுத்தினா என்ன வரும்? டியூஸ்டேவா? 1, 2, 3, 4, 5 மறுபடியும் சண்டேக்கு போயிடுச்சு. அப்போ வந்து சண்டே வரும். 19/7/2020 சண்டே. அடுத்தது இந்த தேதி மத்தியாச்சு, அடுத்து மாதம் 12 வந்து மாற்றணும். 7/12 நம்ம மாற்றுறோம், சரிங்களா? 7/12 சேஞ்ச் பண்ணும்போது 7 மாதம் இங்கே இருக்குது. ஜூலை தான் நமக்கு வந்து 7 மாதம். இந்த 7 மாதத்தில் இருக்க அந்த கடைசி 3 தேதி இருக்குது பார்த்தீங்களா, அதை கிராஸ் பண்ணி தான் நம்ம கீழே போக முடியும். அப்போ இந்த தேதியும் சேர்த்துக்கணும். இது 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 எல்லாம் சேர்ப்போம். ஆனால் அந்த டிசம்பரில் இருக்க அந்த தேதியை வந்து சேர்க்க மாட்டோம். 12 19 தேதியோடய நம்ம நின்றுவோம், சரிங்களா? அப்போ வந்து இந்த 3 இந்த வேல்யூ வந்து சேர்க்க மாட்டோம். அதாவது பேக்கில் போகும்போது அந்த நம்ம எடுக்கிற மந்த்தை சேர்க்க மாட்டோம், ஃப்ரெண்டில் மேலேருந்து கீழே வரும்போது நம்ம முடிக்கிற மந்த்தை வந்து நம்ம சேர்க்க மாட்டோம். அந்த மாதிரி வரும். இப்போ மீதி இருக்க இந்த 5 வேல்யூ மட்டும் கூட்டணும்னா 13 வருது. 13 7 போட்டோம்னா 6 வருதா? அப்போ 6 என்ன பண்ணணும்? ஃபார்வேர்டில் போகணும். ஏன்னா 7 நம்ம வந்து 12 சேஞ்ச் பண்ணுறோம், அதிகப்படுத்துகிறோம். அப்போ 6 வந்து கூட்டிக்கணும். இது சண்டே இருக்குன்னா சண்டேவோட 6 கூட்டினோம்னா என்ன வருதுன்னா நமக்கு சாட்டர்டே வருது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், சண்டேவா? 1, 2, 3, 4, 5, 6 சாட்டர்டே வந்துருச்சு. இப்படி தான் நம்ம வந்து இந்த சம் போடுறோம். சாட்டர்டே வந்துருச்சுங்களா? இங்கே சாட்டர்டே போட்டோம். அடுத்தது
இதுலேயே 19/2/2020 என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். சரிங்களா, இதில் சாட்டர்டே இருக்கா? இப்போ 12-2 போகும்போது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேல்யூ வரும். இது ஏன் நான் இது இன்னொரு சமயம் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா 12வது மாதம், இது வந்து லீப் இயர். நம்ம 4 டிவைட் பண்ணோம்னா மீதி வந்து ஒன்றுமே நமக்கு கிடைக்காது. அப்போ வந்து இது 2020 லீப் இயர். இப்போ பார்க்கும்போது இதிலேருந்து இந்த 2/19 போது 2வது மாதத்துல 29ஆம் தேதியை கிராஸ் பண்ணி தான் இதுக்கு வர முடியும் ரிவர்ஸில் வரும்போது. அப்போ லீப் இயர் வரும்போது எப்படி போடணும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். 12-2 போகணுமா? இங்கே பாருங்கள், 12-2 போகும்போது இந்த இதை சேர்க்க மாட்டோம், மீதி இது எல்லாமே சேர்த்துட்டு இங்கே போகும்போது பிப்ரவரியில் 0 போட்டிருக்கணும். ஆனால் லீப் இயராக இருந்தால் என்ன வரும்னா பிப்ரவரியில் 1 வரும் வேல்யூ. சரிங்களா, அதை எப்போ ஆட் பண்ணணும் அப்படின்னா, இங்கே வந்து 2வது மாதம் 19ஆம் தேதி, 12வது மாதத்துலேருந்து 2வது மாதம் 19ஆம் தேதிக்கு போகும்போது அந்த 2வது மாதம் 29ஆம் தேதியை கிராஸ் பண்ணி தான் போவோம். அப்போ அந்த 1 சேர்க்கணும். அதனால தான் அந்த எல்லா வேல்யூவோட ப்ளஸ் இந்த ஒரு 1 சேர்க்குறேன். லீப் இயர் இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த வேல்யூ 0 போட்டுக்கலாம். போடும்போது மொத்தம் 24 வருது. அதை 7 டிவைட் பண்ணோம்னா 21 வரும், ஈவி 21 வரும், மீதி 3 வந்து வரும். அப்போ மூணு நாள் என்ன பண்ணும், பேக்கில் போகணும். 12-2 தான் போகிறோம், அப்போ பேக்கில் போகணும். இது சாட்டர்டேனா 3 பேக்கில் போனோம்னா 1, 2, 3 வெனஸ்டே வரும். அந்த வெனஸ்டே தான் இங்கே போட்டிருக்கோம், 19/2/2020. லீப் இயர் மட்டும் நம்ம ஒவ்வொரு தடவை போடும்போது இந்த மாதத்தை போடும்போது லீப் இயரை கிராஸ் பண்ணி போகிறோமா இல்லையா அதை மட்டும் நம்ம நோட் பண்ணிட்டோம்னா போதும். லீப் இயர் கிராஸ் பண்ணி போனால் அந்த இடத்துக்கு ஒரு 1 போடணும், இல்லை கிராஸ் பண்ணலைன்னா பிப்ரவரிக்கு 0 போட்டால் போதும். அதை மட்டும் நோட் பண்ணோம்னா போதும். இந்த இடத்துல அது மட்டும்தான் நம்ம சொதப்புற இடமா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இயர் சேஞ்ச் பார்க்க போகிறோம். இயரையும் சேஞ்ச் பண்ணோம்னா நம்ம எந்த தேதிக்கு வேணால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ 23/2020 வந்து ஃப்ரைடே, காலண்டர் பார்த்து எழுதியாச்சு. இப்போ 3/7/2040 என்ன கிழமை அப்படின்னு பார்க்க போகிறோம். சரிங்களா, இயர் சேஞ்ச் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி நம்ம நார்மலாக தெரிஞ்சுக்க விஷயம், நார்மல் இயரில் வந்து 365 முன்ன பார்த்தது தான், 365/7 மீது 1 எக்ஸ்ட்ரா இருக்கும். லீப் இயரில் வந்து 2 எக்ஸ்ட்ரா இருக்கும். நம்ம பார்த்தோமா, இப்போ அது நல்லா புரியணும்னா 23/2020 ஃப்ரைடேனா 23/2021 சாட்டர்டே தான் வரும். ஏன்னா 1 தான் எக்ஸ்ட்ரா இருக்குது. சரிங்களா, 1 எக்ஸ்ட்ரா இருந்தால் 1 கூட்டிக்கணும், அப்போ சாட்டர்டே வரும். 23/2022 சண்டே வரும், 23/2023 மண்டே வரும், 23/2024 டியூஸ்டே வரணும். ஆனால் இது வந்து லீப் இயர். சரிங்களா, அப்போ லீப் இயர்னா என்ன ஆகும், ஒரு அந்த பிப்ரவரியில் ஒரு நாள் இன்னும் எக்ஸ்ட்ரா வரும். அப்போ 2 தாண்டிடும், லீப் இயரில் மட்டும் 2 வரும். அதான் இங்கே எழுதிருக்கேன், 2 தாண்டி டியூஸ்டேக்கு பதிலாக வெனஸ்டே வந்துடும் 23/2024. இப்போ இதிலேருந்து என்ன தெரியுது, நம்ம 2020-2024 4 தாண்டி வந்தோம், ஆனால் 5 கிழமை தாண்டி வந்திருக்கோம். அதுதான் 4 வந்து 5 வந்து தாண்டி வந்திருக்கோம் அப்படின்னு வந்து நான் நோட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், 23/2020 ஃப்ரைடே இருக்குது, 30/7/2040 எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு போடுறேன். ஃபஸ்ட்டு டேட் நம்ம எப்பவும் போல் பார்த்துவோம், 10 வருதா, 20 போனால் மீதி 10/7 போட்டால் மீதி 3 இருக்குது. அப்போ 3 வந்து அதிகப்படுத்துகிறோம், ஃப்ரைடேலேருந்து 3 அதிகப்படுத்தி மண்டே 30/3/2020 கண்டுபிடிச்சோம். அடுத்தது மாதத்தை மாற்றுறோம், மாதத்தை மாற்றுறதுக்கு தான் நம்ம வந்து இங்கே போட்டிருப்போம் பாருங்கள், 3/2/3/2 போட்டிருக்கோம். அதாவது 3 நம்ம வந்து 7 போக போகிறோம். சரிங்களா, 3/7 போகும்போது இது 3வது மாதம், இதில் இருக்க அந்த லாஸ்ட் 3 போகிறதுனால இது அடுத்து ஜூன் வரைக்கும், ஜூலையில் இருக்க அந்த கடைசி தேதியை கிராஸ் பண்ண மாட்டோம். சரிங்களா, அதனால் மீதி இந்த 4 மட்டும் போடுறோம். சரிங்களா, அந்த 4 போட்டால் 10 வருது. அப்போ 10/7 போட்டு மீதி எவ்வளோ வருது, 3 வருது. அப்போ 3 வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ண போதும். 3/7 போகும்போது 3 மட்டும் இன்க்ரீஸ் பண்ணால் போதும். அப்போ மண்டேலேருந்து 3 இன்க்ரீஸ் பண்ணோம்னா டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டே வந்து வந்துருச்சு. அடுத்தது நம்ம இயரை மாற்ற போகிறோம், இப்போ தான் இயரை சேஞ்ச் பண்ண போகிறோமே. இயர் பார்த்திங்கன்னா 2040-2020 வரைக்கும் 20 இருக்குது. சரிங்களா, 20 இருக்குது. ஆனால் இதில் நமக்கு எத்தனை நாள் சேஞ்ச் ஆகுது, அதாவது 4 நமக்கு வந்து 5 சேஞ்ச் ஆகிடுச்சு. அப்போ வந்து 20 எத்தனை நாள் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா, 20/4 போட்டோம்னா அதில் எத்தனை லீப் இயர் வருது, 5 லீப் இயர் வருது அப்படின்னு தெரிஞ்சிச்சு. அப்போ 20 இயர்ஸ் ப்ளஸ் இந்த லீப் இயர்ஸுக்குலாம் ஒவ்வொரு லீப் இயர் வரும்போது ஒரு நாள் எக்ஸ்ட்ரா சேர்ந்து வருமா, அப்போ 20+5 அதுதான் சொல்லி இங்கே போட்டிருக்கேன். டோட்டல் டேஸ் வந்து டோட்டல் இயர்ஸ் ப்ளஸ் லீப் இயர்ஸ் போட்டோம்னா டோட்டல் டேஸ் வந்து நமக்கு கிடச்சிரும். 20 20 20 சேஞ்ச் ஆகும். லீப் இயர்க்குலாம் ஒன்று எக்ஸ்ட்ரா ஆகும், நமக்கு 5 லீப் இயர் எக்ஸ்ட்ரா இருக்குது. அப்போ 5 டேஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஆகும், 20+5 = 25 டேஸ். அப்போ 25 டேஸ் எக்ஸ்ட்ரா ஆகுதா, வழக்கம் போல 25/7 போட்டோம்னா மீதி 4 டேஸ் இருக்கும், 4 டேஸ் எக்ஸ்ட்ரா இருக்குது. 2020-2040 ஆகிறதுக்கு 4 இன்க்ரீஸ் பண்ணால் போதும்,
இப்போ 2020 வந்து தேர்ஸ்டே இருக்கா, 2040 போகும்போது அதில் வந்து 4 days, ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே திரும்ப மண்டே, மண்டே வந்தால் நமக்கு வந்து கரெக்டான ஆன்சர் இதுதான். இப்போ 30/7/2040 வந்து மண்டே வரும். நம்ம நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் போடும்போது காலண்டர் வச்சுக்கோங்க, ஒரு நீங்களாகவே ஒரு வேல்யூ எடுத்து அதை போட்டுட்டு காலண்டர் அது கரெக்டாக வருதா இல்லையா அப்படின்னு மட்டும் பார்த்துக்கோங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் சம் போட்டிருக்கேன், 10/3/2020 வந்து டியூஸ்டே இருக்குது, 10/1/2010 அதாவது பேக்கில் போயிருக்கேன், இயர் வந்து நான் இப்போ வந்து பேக்கில் போயிருக்கேன், அதுக்கு எப்படி போகிறதுன்னு. டேட் வந்து சேமாக இருக்கா, அப்போ நம்ம மாதம் தேவையில்லை. மந்த் வந்து சேமாக இல்லை, மந்த் வந்து 2 மாதம் வந்து குறையுது. இதை பார்த்தீங்கன்னா இப்போ 3/1 போகுது, போகும்போது 2020 நமக்கு வந்து லீப் இயர், லீப் இயரில் அந்த பிப்ரவரி மாதத்தில் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா இருக்கும், அந்த ஒரு நாளை வந்து கிராஸ் பண்ணி தான் போகுது. அப்படி கிராஸ் பண்ணி போகும்போது அந்த 1 டேவை நம்ம வந்து யூஸ் பண்ணணும். இப்போ 3வது மாதத்தில் வந்து இந்த வேல்யூ எழுதியிருந்தோம் பார்த்தீங்களா, இங்கே 3வது மாதத்தில் வந்து 1வது மாதம் நம்ம போக போகிறோம், 3வது மாதத்தில் வந்து ரிவர்ஸில் போகும்போது இதில் இருக்க அந்த கடைசி தேதியை வந்து நம்ம கிராஸ் பண்ணி போக போகிறதில்ல, சரிங்களா, பேக்கில் வந்து கிராஸ் பண்ணலாம். அப்போ இந்த வேல்யூ வந்து நம்ம போட தேவையில்லை. மீதி இதில் வந்து லீப் இயர், அந்த 2020 வந்து லீப் இயர், அப்போ இதில் 1, இதில் 3, மொத்தம் 4 நாள் இருக்குது, அதை தான் இங்கே போட்டிருக்கேன், 1+3=4 days. இப்போ 10/1/2020 வந்து பிப்ரவரி வரும், 4 days, அதாவது டியூஸ்டேலேருந்து வெனஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே, சரிங்களா. சரி, அதாவது என்னென்னா இப்போ நம்ம பேக்கில் போகணும், ஃப்ரெண்டில் போட்டோம்னா தான் கரெக்டாக வராது. இப்போ என்னென்னா 3/1 போகும்போது என்னது கம்மியாகுது, அப்போ பேக்கில் போகணும். டியூஸ்டே வந்து டியூஸ்டேலேருந்து பேக்கில் போனோம்னா இது டியூஸ்டேவா, 1, 2, 3, 4 ஃப்ரைடே பார்த்தீங்களா, 4 டேஸ்க்கு அப்புறம் ஃப்ரைடே வந்துருச்சு. 10/1/2020 பார்த்துட்டோம், அடுத்தது வந்து இயர் சேஞ்ச் பண்ணும், 2020 வந்து 2010, அப்போ 20-10 10 இயர், 10 வருஷம் வருதா, 10 வருஷம் வருது, அதில் எத்தனை லீப் இயர் இருக்குது, நம்ம டோட்டல் இயர்ஸு ப்ளஸ் லீப் இயர்ஸில் 1 டே எக்ஸ்ட்ரா ஆகும், அதை அதை தான் கண்டுபிடிக்கிறோம். அதனால் ப்ளஸ் எத்தனை லீப் இயர்னால் 10 நாளால் டிவைட் பண்ணால் 2, அதாவது இது வந்து மீதி கிடையாது, ஈவு எவ்வளோ வருது, அதாவது எத்தனை டைம்ஸ் எத்தனை நாள் இதில் இருக்குது, 2 நாள் இருக்குது, அப்போ 2 லீப் இயர் வருது. இது மீதி இடத்துலலாம் பார்த்தோம்னா மீதி எவ்வளோ வருது அந்த டேஸ் கண்டுபிடிக்கும் போது, இதில் மட்டும் ஈவு பார்ப்போம், சரிங்களா. இப்போ 2 லீப் இயர் வருது, 10 இயரில் ஒவ்வொரு இயருக்கும் ஒரு ஒரு நாள் இன்க்ரீஸ் ஆகும் இல்லை டிக்ரீஸ் ஆகும், பேக்கில் போனால் டிக்ரீஸ் ஆகும், ஒவ்வொரு லீப் இயருக்கும் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா டிக்ரீஸ் ஆகும் இல்லை எக்ஸ்ட்ரா இன்க்ரீஸ் ஆகும், சரிங்களா. அப்போ 10+2 12 டேஸ் வந்து சேஞ்ச் ஆகும், பேக்கில் போகிறோம், 20/10 போகிறதுனால 12 டேஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும், 12/7 போட்டோம்னா 5 டேஸ் டிக்ரீஸ் பண்ணால் நமக்கு வந்து போதும், சரிங்களா. 5 டேஸ் வந்து பேக்கில் போகும். இப்போ இது ஃப்ரைடேவா, ஃப்ரைடேலேருந்து 5 டேஸ் பேக்கில் போங்க, 1, 2, 3, 4, 5 சண்டே பார்த்தோம்னா 10/1/2010 வந்து சண்டேவாக இருக்கும். இப்போ இது மாதிரி நம்ம எந்த டேட்டு எந்த இயர் எப்படி வேணால் கொடுத்தாலும் நம்ம இந்த மாதிரி வந்து நம்ம போட்டுடலாம். இது வந்து நம்ம இந்த மாதிரி நம்ம ஒரு டேட் தெரியணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இப்போ நம்ம எக்ஸாம் எழுத போகிறோம்னா அந்த தேதி நமக்கு தெரியும், அந்த தேதியில் அது என்ன கிழமன்னு தெரியும், அதுலேருந்து நம்ம வந்து எந்த வேல்யூ நமக்கு தெரியணுமோ அந்த வேல்யூக்கு வந்து நம்ம ஈஸியாக கொண்டு போயிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.